ஒரு அரிய வகையான சைனா மருந்து தயாரிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆப்பிரிக்கால கழுதைகள் அழிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. ஆமாங்க, பொதுவாகவே எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில இளமையை நீட்டிக்கணும் அப்படின்னா இந்த எஜியாவோ அப்படின்ற ஒரு மருந்து உதவுது அப்படின்னு நம்பப்படுது. அதுவும் இந்த எஜியாவோ அப்படின்ற மருந்தை கழுதையோட தோல்ல இருந்து தயாரிக்கிறாங்க. அதனால இந்த கழுதையோட தோலுக்கு அதிக விலை கிடைக்கிற ஒரே காரணத்தால இந்த திருட்டும் அதிகமாகி இருக்கு. அதாவது சைனால இந்த கழுதையோட தோல்ல இருக்கக்கூடிய ஜெலட்டின் அப்படின்ற ஒரு மூலப்பொருளால இவங்க தயாரிக்கிற அந்த ஒரு அரிய வகை மருந்து. அதுவும் இது பண்டைய மருந்து அப்படின்ற காரணத்தால இதோட தேவை அதிகரிச்சிருக்கு. அதுவும் இந்த ஒரு காரணத்தினால மட்டுமே ஆப்பிரிக்காவோட நிறைய நாடுகள்ல கழுதைகள் திருடப்படுறதும் அதிகமாகி இருக்கு. சரி, எல்லாம் ஓகேப்பா. இப்படி இவங்க கழுதையை அழிச்சு இவங்க உருவாக்கக்கூடிய அந்த எஜியாவோ அப்படின்ற அந்த அரிய வகையான மருந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக்குறதுக்கு, எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அவங்களோட இளமையை நீட்டிக்கிறதுக்கு, தூக்கமின்மை பிரச்சனையை நீக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியத்தை அதிகமாக்குறதுக்கு இந்த எஜியாவோ மருந்து உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எஜியாவோ அப்படின்ற இந்த மருந்துக்காக கழுதைகளோட தோலை வேக வச்சு அதுல நிறைய பொருட்களை சேர்த்து பொடியாவோ இல்ல மாத்திரையாவோ இல்ல மருந்தாவோ சைனால வித்துட்டு இருக்காங்க. நிறைய ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் குடிநீரா இருக்கட்டும் இல்ல சாப்பாடு இல்ல நிறைய வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இப்படி நிறைய வேலை பண்றதுக்காக கழுதைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உலகத்துல 53 மில்லியன் கழுதைகள்ல 2/3 ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கு. அதுவும் இந்த கழுதையோட தோலுக்கு மட்டுமே அதிகமா விலை கிடைக்குது அப்படின்ற காரணத்தால இதை நிறைய பேர் திருடுறதும் அதிகமாகி இருக்கு. அப்படியே ஃபிளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா, 1990ல் சைனால 11 மில்லியனா இருந்த இந்த கழுதைகளோட எண்ணிக்கை 2021வது வருஷம் 2 மில்லியனுக்கும் கீழே கம்மியாகி இருக்கு. முக்கியமா இதனால நிறைய சைனாவை சேர்ந்த கம்பெனிலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் தேவைக்காக நிறைய ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த எஜியாவை உற்பத்தி பண்றதுக்காக எத்தனை கழுதைகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சரியான புள்ளி விவரம் வெளியிடப்படல. ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, 2013வது வருஷம் 3.2 பில்லியனா இருந்த இந்த எஜியாவோட மார்க்கெட் வேல்யூ 2020வது வருஷம் 7.8 பில்லியனா அதிகமாகி இருக்கு. இந்த வேல்யூ இன்னும் அதிகமாச்சுன்னா கழுதை இனத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ற காரணத்தால இந்த கழுதை தோல் ஏற்றுமதிக்கு ஒரு முழுமையான தடை விதிச்சே ஆகணும் அப்படின்னு ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த விலங்கின ஆர்வலர்கள்லாம் ஒரு பக்கம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.